ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீகன் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வசதியாக இல்லை, பட் நல்லாயிருக்கு. ஸோ ஏன் வீகன் இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸ்டர் வர பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன், எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன். ஸோ வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீகன் பிளேஸ் வந்திருக்கோம். ஸோ நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஹோட்டல்னு எதுவுமே இல்லை, வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஆனால் வீகன் பிளேஸ் தான் இருக்குது. ஸோ வீகனும் வெஜிடேரியனும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இவங்க வந்து அனிமல்ஸ் வந்து துன்புறுத்தி அதில் வர பொருளை வந்து சாப்பிட மாட்டாங்க, அதுதான் வீகன். வெஜிடேரியனுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கர்ட் மில்கெல்லாம் குடிப்பாங்க. வீகன்ஸ் பார்த்தீங்கன்னா மில்க்கெலாம் குடிக்க மாட்டாங்க, ஏன்னா அது வந்து அனிமல்ஸை துன்புறுத்தி வரனால அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் மேஜர் வித்தியாசம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரெஸ்டாரண்ட்டு எதுவுமே இல்லை, வீகன் பிளேஸ் தான் நிறையவே இருக்குது. ஸோ நான் அதில் ரிவ்யூஸ் படித்து பார்த்ததில் எனக்கு வந்து இதுதான் என்ன சொல்ல, நிறைய ரிவ்யூஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷவர்மா மாதிரி. எனக்கு உண்மையாக சொல்லணுன்னா இதோட பேரெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் போடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ எனக்கு பேர் தெரியாது, சும்மா மெனுவை பார்த்துட்டு சும்மா இது இது தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெர்மெண்டட் டீ. ஸோ நான் திறந்து பார்த்தேன், ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், ஃபெர்மெண்டேஷன் ஸ்மெல் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சரக்கோ அப்படின்னு நினச்சிட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா சரக்கு இல்லை. ஸோ இது ஃபெர்மெண்டட் டீ. ஸோ இனி நான் வந்து டேஸ்ட் தான் பார்க்கணும். ஸோ டேஸ்ட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சில பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, நான் நான்வெஜ், அதாவது நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஎஃப்சிலாம் போகும்போது இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் என்னடா நான்வெஜாக போட்டுட்ருக்க, ஏன்னா அவங்க சில பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா வெஜிடேரியன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட்டை காமி அப்படின்னு கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த இடம் ஸ்பெஷலான இடம், குட்டியாக தான் இருக்க இடம், ஆனால் கம்ஃபர்டபுளாக எல்லாமே நல்லா இருக்குது. எது குட்டியாக இருக்குன்னு சொன்னேன்னா ஷூட் பண்ண வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அதை தான் நான் மீன் பண்ணுறேன். உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சரி, நம்ம வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சரி, வாங்க போய் சாப்பிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒயினோட இது தான் வருது. ஸோ நான் ஒயின் குடிச்சிருக்கேன். ஸோ அந்த இது தான் வருது, ஏன்னா ஃபெர்மெண்டேஷனில் ஸோ அந்த ஸ்மெல் தான் வருது. இது டிப்பிக்கல் ஒயின் தான். ஸோ டீ மாதிரியே இல்லை, ஃபெர்மெண்டட் டீ ஆக்சுவலி. ஸோ இது கிட்டத்தட்ட ஒயின் டேஸ்ட் தான். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, டிப்பிக்கல் ஒயின் தாங்க, டிப்பிக்கல் ஒயின். இதுக்கும் ஒயினுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரில. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா கம்புச்சா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரேப் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டோஃபு ரேப். ஸோ கிட்டத்தட்ட இது ஷவர்மா மாதிரி தான். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஜிடபிள்ஸ். ஸோ என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ நான் இப்போ டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்பைசியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் நான் இதுக்கு மேலே ஒரு நல்ல டிஷ் எதிர்பார்க்க முடியாது, பட் நல்லா தான் இருக்குது. ஸோ லைட்டாக கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு நம்ம இந்தியன்ஸ் வந்து எதிர்பார்க்குற அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இல்லை, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ அது பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நம்ம வந்து அடுத்த டிஷ்க்கு போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நூடுல் பவுல். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா டோஃபு. ஸோ டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நூடுல்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா டோஃபு. ஸோ நம்ம முதல்ல டோஃபு வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஸோ கைடி எடுத்துக்கலாம். உள்ளேருந்து காற்று வருது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. உள்ளே ஏன் காற்று வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள எதுவுமே இல்லை, ஹாலோவாக இருக்கு உள்ள. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காற்று வந்துச்சு. ஸோ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு.
ஸோ நான் நினைக்கிறேன் அந்த ரேப்புள்ள இருக்கிறது வந்து டோஃபுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன்னா ரெண்டுமே சேம் டேஸ்ட்டாக தான் இருக்குது, அது பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜார்ஜி அதை பண்ணிருக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணிடல. ஸோ அது அந்த ரேப்புள்ள இருக்கிறது பார்த்திங்கன்னா டோஃபு தான். ஸோ டோஃபு நல்லா தான் இருக்குது, இன்னும் உள்ள காலியாக இருக்குது, ஏமாத்திட்டாங்க. சரி நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நினைக்கிறேன் ஸோ எனக்கு இதெல்லாம் ஓரளவு நல்லாயிருக்கு. டெக்கரேஷன் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா நான் வேட்டையாட போகிறேன். ஏன்னா நான் இப்போ தான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசிக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே வந்த பிறகு பிளாக் பண்ண வேணாம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணணும், சும்மா பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக பசிக்குது. ஸோ நான் சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா என் கையில் கூடவே எனக்கு பிடிச்ச ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன இடமா இருந்தாலும் என்ன சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீசைக்கிளான பொருட்கள் தான் பார்த்தீங்கன்னா நிறையவே யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு உள்ளே போனேன் பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்ண வேணாம் தான் இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுற அளவுக்கு இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு என் மைண்டை மாற்றிட்டு பரவாயில்ல ஷூட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் ஷூட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் பயங்கர பசியாக இருந்தேன், அதனால தான் உள்ளே வந்து என்னால் ஒழுங்காக ஷூட் பண்ண முடியல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு திருப்தியாக வந்திருக்கேன் வெளியில். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகாது, அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட சாப்பிட பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த பவுல் நூடுல்ஸ் பார்த்தீங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்துச்சுங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி அந்த பவுல் நூடுல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. உள்ளே நிறைய வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீனட் இந்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு. ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான பொருட்கள் சாப்பிட்றது இல்லைல்ல. ஸோ எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு புது அனுபவம் தான். ஸோ யூஸ்வலாக எந்த ரெஸ்டாரெண்ட்டாக இருந்தாலும் ஸோ சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி உள்ளே வந்து பேடாக ஃபீல் ஆகும்ல. ஸோ இந்த ரெஸ்டாரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆரோக்கியமான பொருட்கள் சாப்பிட்டனால என்ன சொல்ல ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவே இருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபுல்லாக இல்லை, ஸோ ஆனால் நிறையவே சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால எதுவுமே ஃபுல்லாக இல்லை, ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அதே மாதிரி என் வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் எந்த இடத்துல இருக்கேன் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ருஸ்தா வெளியில் தான் இருக்கேன். ஸோ இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீகன் பிளேஸ். ஸோ நிச்சயமாக நீங்கள் வாங்க, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நான்வெஜ் என்ன சொல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினனால எனக்கு வந்து ஸ்பைஸியாக மட்டும் தான் இல்லை, ஆனால் என் கூட வந்தவங்க வந்து சொன்னாங்க இது வந்து உண்மையிலேயே நல்ல ஹோட்டல். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் சொன்னது ரொம்ப இது வந்து என்ன சொல்ல ரொம்ப நல்ல ஃபுட், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா கேள்விப்பட்டேன். அதே மாதிரி டோஃபு பற்றி சொல்லணும்னு இருந்தேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அது வந்து என்ன சொல்ல பன்னீர் நினச்சிக்கிட்டேன், ஆனால் அது பார்த்தீங்கன்னா பன்னீர் இல்லை, டோஃபு. ஸோ டோஃபுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதாவது பிளான்ட்லேருந்து எடுக்கிறது தான் டோஃபு. இதே பன்னீர் பார்த்தீங்கன்னா மில்க்லேருந்து வர்றது. ஸோ ஒரு வீகன் பிளேஸில் வந்து பன்னீர் இருக்காதான். ஸோ அதுவும் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நிறைய விஷயம் புதுசாக தெரிஞ்சுட்டேன். அதே மாதிரி எனக்கு உள்ள ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெனு எதுவுமே தெரியல, இப்போ எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ என்ன சொல்ல நிறைய இது ஒரு புது அனுபவம் தான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இந்த நான் ரேட்டிங்கும் உள்ள பார்த்தீங்கன்னா 3.5 கொடுத்துருப்பேன். ஸோ நான் இப்போ ரேட்டிங் மாத்திரேன், எனக்கு 4க்கு மாத்திரேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ அண்ட் பாய்.
body, shake it, baby.